தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. இதில் மொத்தம் 800 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தொடக்க நாளில் கருணாநிதி பொற்கிழி விருதுகளையும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். இந்த கண்காட்சி வருவதற்காக இதுவரை இணைய வழியில் 40,000 நுழைவுச் சீட்டுகள் விற்பனையாகியுள்ளன. உதகமண்டலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் உதகமண்டலம் உட்பட 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது. காக்காத்தோப்பு பகுதியில் 361 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பணிகள் முழுமையடையாததால் உதகமண்டலத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தற்காலிக மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. கோத்தர் பழங்குடியினரின் பாரம்பரிய இசை முழங்க மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் துறை சார்பில் அலங்கார ஊர்திகளை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. இதில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வந்த இந்த அலங்கார ஊர்தியில் உள்ள சிலைகளுக்கு உளுந்தூர்பேட்டையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக சென்னையில் 15 மையங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 268 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 481 பேரூராட்சிகளில் உள்ளாட்சித் தேர்தல் வரும் 19 தேதி நடைபெறுகிறது. மொத்தம் 31,209 வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் வாக்குகளை எண்ண தமிழகம் முழுவதும் 268 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளி கல்வி ஆணையக கட்டுப்பாட்டின் கீழ் பணிபுரியும் அரசு, நகராட்சி, உயர்நிலை, மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு இன்று நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக இந்த கலந்தாய்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். கலந்தாய்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் இடங்களில் உள்ள வங்கிக் கிளைகளுக்கு வரும் 19 தேதி விடுமுறை அளிக்கப்படும் என தமிழ்நாடு மாநில வங்கியாளர்கள் குழுமம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் அன்றைய தினம் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற பகுதிகளில் உள்ள வங்கி அலுவலகம் மற்றும் கிளைகளுக்கு விடுமுறை கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.